விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். காணும் பொங்கலையொட்டி பறந்து விரிந்த மெரினாவின் அழகை பெருந்து பார்வையில் பார்ப்பதற்காக பொதுமக்கள் கலங்கரை விளக்கத்திற்கு வந்த வண்ணம் உள்ளார்கள். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், மெரினாவை பொறுத்தவரைக்கும் அதிக அளவு மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த ஆண்டு எப்படி காட்சியளிக்கிறது மெரினா கடற்கரை? நம்ம லைட் ஹவுஸ் மெரினா கலங்கரை விளக்கத்தினுடைய 10வது மாடியில் இருந்து பார்க்கக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி. வழக்கமாக காணும் பொங்கல் என்றாலே சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மத்தியான நேரத்திலிருந்தே ஒரு சாப்பாடு கட்டி கொண்டு வந்து மெரினா, அதே போல பெசநகர் போன்ற கடற்கரைகளில் அமர்ந்து குடும்பத்துடன் அவர்கள் உண்டு மகிழ்ந்து இங்கே கடற்கரையில் அவர்கள் விளையாடக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியும். ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. வழக்கமாக மக்கள் தலைகளால் நிரம்பி வழியக்கூடிய மெரினா என்பது தற்போது ஓரளவுக்கு தான் மக்கள் கூட்டம் இருக்கிறது. பல இடங்கள் இன்னமும் வெறிச்சோடி தான் கிடக்கின்றன. நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி கலங்கரை விளக்கத்தினுடைய இந்த பகுதி பட்டினப்பாக்கம். அதே போல அந்த பக்கம் எம்ஜிஆர், கலைஞர் ஜெயலலிதா, அண்ணா ஆகியோரது நினைவிடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் மக்கள் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது ஒரு இடைவெளி நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. மக்கள் யாரும் கடலுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் கடற்கரையிலேயே மணற்பரப்பில் அமர்ந்து விளையாடக்கூடிய காட்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை வாங்கி உண்பதும் போட்டோ எடுப்பதுமாக இருக்கிறார்கள். கலங்கரை விளக்கத்தில் இப்போது பார்க்கலாம், இந்த ஒரு பறந்து விரிந்த மெரினாவினுடைய அழகை பார்த்து ரசிப்பதற்காக ஏராளமான மக்கள் உயரமான ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். 10வது மாடியில் இருந்து இந்த மெரினாவை பார்ப்பது என்பது ஒரு அழகான ஒரு ரம்மியமான காட்சி. இதற்காக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் கலங்கரை விளக்கத்திற்கு வெளியேவும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒவ்வொருவரும் வந்து செல்வதற்கு 5 நிமிடங்கள் மட்டுமே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் இங்கே வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். எனவே இன்னும் நேரம் செல்ல செல்ல ஓரளவுக்கு வெயில் குறைந்த பிறகு மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதற்கான ஒரு சூழலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் பொருட்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீவு திடலில், இன்னொரு பக்கம் நந்தனத்தில் புத்தக காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எனவே பொதுமக்கள் பல இடங்களுக்கும் பரவலாக பிரிந்து சென்றதன் காரணமாக கூட இந்த கூட்டத்தினுடைய அளவு குறைவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சிவரஞ்சனி, கலங்கரை விளக்கத்திலிருந்து தற்போது மக்கள் மெரினா கடற்கரையை காணும் அந்த காட்சிகளையும் பார்த்தோம். செல்வா, அதே போல தற்போது எவ்வளவு மணி நேரம் அங்கு மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? நேரம் செல்ல செல்ல இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன கட்டுப்பாடுகள் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? பொதுமக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இரவு 10 மணி வரையிலும் கடற்கரை பகுதிகளில் பொழுதை கழிக்கலாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. திருடர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடலில் குளிப்பதை தடுப்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக காவல்துறை முழுக்க ரோந்து பணியில் இருக்கிறார்கள். பேட்டரி கார்கள் மூலமும் அந்த மணற்பரப்பில் எளிதாக செல்லக்கூடிய ஜீப்புகள் மூலம் அவர்கள் செல்கிறார்கள். மற்றொரு பக்கம் குதிரைகளிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நேரம் செல்ல செல்ல இன்னும் கூட்டம் அதிகரிக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெரினா காணும் பொங்கலை ஒட்டி இந்த ஆண்டு களையிழந்து காணப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்போது இருந்து வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.